எட்டி தோடும் வயது இது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஜித் டெக் அஃபிஷியல். நான் அவங்க அஜித். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளே அதை பற்றி டிஃபரெண்டான வாட்ஸ்அப் செட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ரிலீக்கலி வாட்ஸ்அப் செட்டஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறேன்னு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துடும். இதில் நம்ம என்னென்ன ஆப் யூஸ் பண்ண போனால், பிக்சல் ஆப் அண்ட் கெயின் மாஸ்டர் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மேக் பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ரிலீக்ஸ் எடுத்து வச்சுக்கோம். நீங்கள் ரிலீக்ஸ் எப்படி எடுக்கணும்னா, நெட்டில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கேன். நெட் ஆன் பண்ணிட்டு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கோட ஃபஸ்ட்லேயே என்ன டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ரிலீக்ஸ்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ நான் எடுத்து வச்சுக்கேன், நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு பிக்சல் ஆப் ஆப்க்குள்ள போய்க்கிறேன். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எடுத்தாக்க கீழே லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் பின்னாடி வந்து பேக் கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட்டை டபுள் டாப் பண்ணிக்கிறேன். நியூ டெக்ஸ்ட்டை டபுள் டாப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்க டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதை வந்து ரெண்டாவது லைனை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைனை மட்டும் வச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் வச்சுட்டு ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் ஏ சிம்பிளை கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர் இந்தமாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன் இருக்கும், ஃபாண்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டு கொடுத்துட்டு மை ஃபாண்ட்ஸ்க்குள்ள போய்ட்டு நான் ஆட் பண்ணி வச்சுக்க ஃபாண்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு ஃபாண்ட்டு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஃபாண்டோட பேர் வந்து யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கான் நான் இருக்கும், அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சிம்பிளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் நோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் வந்துடும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே நம்ம மிச்சம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அதில் கட் பண்ணி வச்சுக்கத ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஃபாண்ட் சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு வேறு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிலீக்கல் வீடியோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து போல்ட்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து போல்ட்டான ஃபாண்ட் ஏதாச்சும் ஒன்று நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து அமெரிக்கன் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு கீழே வந்து வர மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு நிமிஷம் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சென்டர் பொசிஷன் எப்படி வைக்கணும், ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். சென்டர் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷனில் போயிட்டு லைட்டாக கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு இந்த அளவுக்கு போதும், ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிக்சல் லெவலில் சேவ் ஐக்கான் இருக்கும். சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு டிஃபால்ட்டுன்றது அல்ட்ராவில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி கூட சேவ் டு கேலரி. அடுத்த லிக்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். அடுத்த ரிலீக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செகண்ட் அதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த ரெண்டு வாத்தியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் மூணு வாத்தியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு இதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதையும் சென்டராக வச்சுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் கிளிக் பண்ணி கரெக்டாக சென்டராகுதான்னு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்தத கரெக்டாக மினிமைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வார்த்தைக்கு கீழே வர மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இமேஜ் சொல்லி காமிக்கிறேன், நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து வந்து கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கெயின் மாஸ்டர் நான் இப்போ யூஸ் பண்ணுற கெயின் மாஸ்டரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கெயின் மாஸ்டர். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கும். இப்போ வந்து இதான் கெயின் மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸை எடுத்துகிட்டே நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துக்கங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு 1:1 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் ரெடி பண்ணிக்கலாம். பிளாக் ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டு பிளெண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மீடியாக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் வந்து இப்போ எடிட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பிக்சல் ஆப் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு இப்போ வந்து சாங் எப்படி ஆட் பண்ணுறேன்னா, சாங் ஐக்கான் இருக்கும், உங்களுக்கு வேணுங்க சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கனால சாங் ஆட் பண்ணல, சும்மா ஜஸ்ட் சொல்லி மட்டும் காமிக்கிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்லேஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து 3D இருக்கும், 3D ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, அதில் வந்து ரெண்டாவது லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்து 1 வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணிக்க பாருங்கள். இப்போ இதோட முடியுதுன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க, எப்ஸ் இல்லை. இப்போ கட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்குது, இந்தமாதிரி அனிமினேஷன் ஆகுறது. இந்தமாதிரி 30 செகண்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு ஃபோட்டோ வச்சுருக்கேன், நான் இந்த ஃபோட்டோ 3 மாற்றிக்கிறேன், அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து பிளாக் ஸ்க்ரீனாக ரெடி பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 1 வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து 3வது எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சாச்சு எல்லாத்தையும். ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஷேர் ஐக்கான கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன், ஃபுல் ஹெச்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். வேகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்.
எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்து ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணுற இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம் அதே தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி டிஸ்பிளேயில் பார்த்த இமேஜ் இந்த இமேஜ் தான். பேனன் ஜூம் கொடுத்துட்டு கரெக்டாக செட் ஆகாமல் வச்சுட்டு ஈக்குவல் சிம்பிளை கொடுத்துருங்க. அப்புறம் தான் வந்து ஃபோட்டோ வந்து மூவ் ஆகாது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு வந்து ஒவ்வொன்றா டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஃபுல்லாக வச்சுட்டு கட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், ஏன் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள். இந்தமாதிரி ஒன்றுனே டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஒன்றுன்னா வந்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அடுத்து அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணோன்னா நம்ம லேயர் கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் சாரி, நான் தெரியாமல் மீடியாக்குள்ளே போயிட்டு ஆட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிக்கிறேன். லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கரெக்டாக வரமே எங்கேனா உங்களுக்கு வேணுமோ அந்த ரிலீக்ஸ் எங்கேனா வேணுமோ அங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக எனக்கு இங்கே நான் வரமே வச்சுக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட்டு ரெண்டை மட்டும் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. நம்ம மிச்ச இருக்கெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு இதை மட்டும் வச்சுக்கிட்டு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ரெண்டு இதை வச்சு சொல்லி தந்துடுறேன். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆக தெரியுது. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸில் போய்க்கிறேன். போயிட்டு கேம் மோஷன் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு அந்த டூப்ளிகேட் பண்ணதுக்கு ஒன்று ஒன்று. ஸோ வீடியோ பார்க்க நீட்டாக இருக்கும். நான் ஒன்றா வச்சு காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ வீடியோ, அதாவது வந்து முன்னாடி வந்து டிஸ்பிளேயில் பார்த்த வீடியோ வந்து இந்தமாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ ஒன்றா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறது. நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கிளிப் கிராஃபிக்ஸில் போய்ட்டு அடுத்து இன்னொன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தமாதிரி 6 இதுக்கு 6 ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று வச்சு வச்சு நீங்கள் டூப்ளிகேட் பண்ண ஃபோட்டோக்கெலாம் வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்தமாதிரி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், லேயர் போய்ட்டு மீடியா போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி வந்து இதோட 1:1 பார்டர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பார்டர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கல போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஸ்பிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக அந்த கரெக்டாக 5 செகண்டுக்கு வச்சுட்டேன். நீங்கள் 30 செகண்டுக்கு வச்சுக்கோங்க இழுத்து. இப்போ லேயர் போய்ட்டு மீடியா போயாச்சு. இப்போ எதுக்கு நம்ம லேயர் வந்து மீடியா வந்துடும்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து ப்ரீவியூ, அதாவது வந்து டிஸ்பிளேயில் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ எஃபெக்டாக வந்திருக்கும். அந்த ஸ்னோ எஃபெக்ட் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து அது பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங் இருக்கும். பிளண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஸ்னோ எஃபெக்ட் லைட்டாக தெரியாமல் இருக்கும். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு லாஸ்ட் ரெண்டை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் டவுன் பண்ணி பார்க்குறேன். அது வந்து ஒயிட் கலராக தெரியுது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 97 வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ எஃபெக்ட் தெரியும். இப்போ வீடியோ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடிட்டிங் பண்ணுற எல்லா பிளாக் ஸ்க்ரீனோட லிங்க் வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளாக் ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறப்ப அந்த லிங்க்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களோட கமெண்டில் தான் இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஷேர் ஐக்கனை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே கேட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் லிங்க் வேணுமானு யாரும் கமெண்ட் பண்ணல அவ்வளோக்கா. ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லுங்கள், நம்ம தந்துடலாம் அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.